திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும். உலகத்தில் எல்லோரும் வெற்றியாளராக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்தான். ஆனால் எல்லோரும் வெற்றியாளராக மாறினோமா? மாறுவதற்கு முயற்சி செய்தோமா? அந்த முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்தோமா? அதையெல்லாம் சிந்திக்காமல் தான் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்ற சில நபரை நாம் பார்க்கலாம். வள்ளுவ பெருந்தகை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினார், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னான். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தை யாரிடம் சொன்னால் அந்த சொல்லுகின்ற அந்த கருத்தை ஏற்று செயல்படுத்துகின்ற ஆற்றல் உள்ளவனிடம் சொன்னால் அது சரியான செயல்முறையை தரும். எனவே செயல்படுவதற்கும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் என்னை இங்கே அழைத்திருக்கின்றீர்கள். வெளிச்சம் நிகழ்ச்சி என்பது இந்த மானிட மக்களையெல்லாம் நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக வெற்றியாளர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றேன். இதிலே இதிகாசம் வரும், அரசியல் தலைவர்கள் வருவார்கள், நிகழ்வுகள் வரும், நடிகர்கள் வருவார்கள். அவர்கள் காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள், ஏற்பட்ட சிரமங்களை எப்படி தவிர்த்தார்கள், எப்படி அதை மீறி வெற்றி பெற்றார்கள் என்பதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லிதான் நீங்களும் வெற்றியாளராக வேண்டும் என்ற நிகழ்ச்சியை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். வள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல சில நேரத்தில் நாம் சிந்திப்போம், ஊசி துவாரத்துக்குள்ளே ஒட்டகத்தை நுழைக்க முடியுமா? சிலர் கேள்வி கேட்பார்கள், ஊசி துவாரத்திற்குள் ஒட்டகத்தை நுழைக்க முடியுமா? அது எப்படி ஐயா முடியும்? ஆனால் அதையும் மாறுபட்ட கோணத்திலே ஒருவன் சிந்திப்பான். ஒரு ஓவியனை அழைப்பான், ஐயா அந்த ஊசியில் துவாரத்தை கொஞ்சம் பெருசாக போடு, அதுக்குள்ளே சின்ன ஒட்டகத்தை நுழைக்கிற மாதிரி பண்ணு என்று ஒரு சிந்தனையை கொண்டு வருவான். ஆக முடியாது என்று நினைப்பதை விட அந்த விஷயத்தை முடிப்பதற்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்று நாம் தேடினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இதிகாசங்கள் 1000 கருத்துகளை சொல்லுகின்றன. அந்த கருத்துக்களின் உள்ளார்ந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7-14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். ராமபிரமானும் சீதையும் இலக்குவனும் புறப்பட்டு போகின்றார்கள். அங்கே அந்த கானகத்திலே இருக்கின்ற நேரத்தில் அந்த சீதையின் அழகை பார்த்து அந்த சீதையை கவர வேண்டும் என்று எண்ணி ராவணன் மாரீசன் என்ற மானை, அவன் மாமன் மாரீசன் அவனை மானாக தங்க மானாக அனுப்பி சீதையை அந்த மானை பிடித்து தா என்று கேட்கின்ற அளவிற்கு மனத்தை மாற்றுகிறான். அதே போல மானை பார்த்து இந்த பெண் மான், எனக்கு அந்த மான் வேண்டும் என்று ராமனிடம் சொன்னதினால் ராமன் அங்கே சென்றான். அப்பொழுதும் ராமன் சொல்லுவான், இது பொய்மான் என்று சொல்லுவான். ஆனால் அந்த பெண்மான் அதை கேட்கவில்லை. இலக்குவனும் சொன்னான், இது பொய்மான், இது சதி நடக்கிறது என்று சொன்ன நேரத்தில் கூட அதை கேட்காமல் ராமன் செல்ல அங்கே ஐயோ இலக்குவா என்று குரல் கொடுக்க சீதை கோபம் உண்டு அந்த இலக்குவனை உடனே போய் பார் என்று சொல்லுகிறாள். சிந்தித்து பார்க்க இல்லை, ராமன் எப்பேற்பட்டவன், அந்த ராமனிடம் இல்லாத ஆற்றலா, அவனை ஒரு மான் வீழ்த்துமா, ராமனுக்கு ஒரு தீங்கு வருமா என்று ஒரு கண நேரம் அங்கே சீதை சிந்திக்கவில்லை. இருந்தாலும் அப்பொழுது இலக்குவன் சிந்தித்தான், தான் ஒரு கோடு போட்டான், அண்ணியே நான் அண்ணனை போய் பார்த்து வருகிறேன், நீங்கள் இந்த கோட்டை தாண்டக்கூடாது என்று சொல்லி சென்றான். கோட்டை தாண்டினாள், ராவணன் அவளை கவர்ந்தான், இலங்கைக்கு எடுத்து சென்றான். ஆக சீதை ராவணனால் கவரப்பட்டாள்,
கலங்கினான் ராமன். சரி, அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று நடந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். வருகின்ற நேரத்தில் ஜடாயுவின் சகோதரன் சம்பாதி அங்கே நின்று கொண்டு சொல்லுகிறான், கீழே விழுந்து ஊர்ந்து ஊர்ந்து வந்து கொண்டிருக்கின்றான். சூரியனை எட்டி பிடிக்க வேண்டும் என்று போன நேரத்திலே சூரியன் கதிர்களால் அங்கே இறகுகள் கருகாகி கருகி கீழே தவழ்ந்து தவழ்ந்து வருகின்றான். அவன் சொல்லுகிறான், சீதையை ராவணன் தூக்கிச் சென்றான், இலங்கையிலே தான் சீதை இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். சரி, அந்த இலங்கைக்கு எப்படி செல்வது? அங்கே இருந்து சிந்திக்கின்றார்கள், வானரப் படைகள் உடன் இருக்கின்றன, அங்கே கரடி இனத்திற்கு தலைவனான ஜாம்பவனும் அங்கே இருக்கிறான். எல்லோரும் அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே அந்த சம்பாதி சொல்லுகின்றான், எட்டி பாருங்கள், அகன்று விரிந்த கடல், அந்த கடலை தாண்டி அங்கே சென்று அங்கே இருக்கின்ற சீதையை நாம் கவர்ந்து வர வேண்டும். அதற்கு யார் செல்ல முடியும், எவரால் முடியும், யாரிடம் சக்தி இருக்கிறது என்று அங்கே அந்த சம்பாதி கேட்கின்ற நேரத்திலே ஒவ்வொருவரும் முழிக்கிறார்கள். ஜாம்பவான் சரியாக கணக்கிடுகிறான். அந்த கரடியின தலைவன் சொல்லுகிறான், இங்கே இருக்கின்ற கூட்டத்தில் ஆற்றல் படைத்தவனாய், எதிரிகளை வீழ்த்துகின்ற திறன் படைத்தவனாய், நினைத்த நேரத்திலே கடலை தாண்டுகின்ற ஒரு சக்தி படைத்தவனாய் அனுமனை தேர்ந்தெடுக்கிறான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான குரங்கினங்கள் அங்கே இருக்கின்ற நேரத்தில் அனுமனை தேர்ந்தெடுக்கிறான். அனுமனிடம் சொல்லுகிறார்கள், அனுமா, ஆஞ்சநேயா, நீதான் கடலை தாண்டி இலங்கைக்கு செல்ல வேண்டும். அனுமனுக்கு சற்று தயக்கமாக இருக்கிறது. பொன்னை எடை போடும் தராசுக்கு தன்னை எடை போட முடியாது. நாம் பார்ப்போம், நாம் பொன்னை வாங்குகின்ற பொழுது அந்த தராசில் வைத்து எடை போடுவோம், ஆனால் அந்த தராசுக்கு தன்னை எடை போட தெரியாது. அதை போலே அந்த அனுமனிடம் இருக்கின்ற சக்தி அவனுக்கு தெரியவில்லை. முடியுமா, முடியுமா, முடியுமா என்று சிந்தித்து கொண்டிருந்த நேரத்திலே தான் ஜாம்பவான் சொல்லுகின்றான், அனுமா, நீ உன்னால் முடியும் என்று மட்டும் நினைக்காதே. இறைவன் செயல், ராமன் செயல், ராமா 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 என்று சொன்னால் நீ எளிதாக கடலை கடந்து விடலாம் என்று ஜாம்பவான் சொல்லுகின்றான். அங்கே அனுமன் ராம் 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 என்று சொல்லி அந்த இலங்கையை அடைவதற்கு முயற்சி செய்கின்றான். அந்த இடம் எது தெரியுமா? இப்பொழுது நாங்குநேரி தொகுதி பக்கத்திலே இருக்கின்ற மகேந்திரபுரி என்று சொல்லுகின்ற மகேந்திர மலையில் இப்பொழுது விண்ணுக்கு அனுப்புகின்ற அந்த ராக்கெட்டுகளை தயாரிக்கின்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது, ISRO. அந்த மகேந்திரகிரி மலையிலே இருந்துதான் அனுமன் காலை உந்தி கொண்டு ராமா 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 என்று சொல்லி இலங்கையை போய் அடைகிறான். அந்த மகேந்திரகிரி மலை அன்று அனுமனுக்கு அந்த உந்துதல் சக்தியை கொடுத்து இலங்கைக்கு சென்று சீதையை மீட்பதற்கு அடிகோலியது. இப்பொழுதோ விண்ணை தொடும் ராக்கெட்டுகள், ஒரே நேரத்தில் பல ராக்கெட்டுகளை அனுப்புகின்ற ஆற்றல் படைத்த இந்தியா அதே மகேந்திரகிரி மலையில் அதற்குரிய பாகங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இதிகாசத்திற்கும் இப்பொழுது உள்ள நிலைமைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். ஆக அந்த அனுமன் அங்கே சென்று கொண்டிருக்கிறான். வருகின்ற அந்த பகைகளை எல்லாம் தகர்த்து யாராக இருந்தாலும் அனுமனின் ஆற்றலால் அங்கே தவிடுபொடியாகி அங்கே இலங்கையை போய் அடைகிறான். இலங்கை பிரம்மாண்டமான அமைப்பு உடையது. அந்த அமைப்பை பார்த்து மயங்கி நின்றான். இவ்வளவு அழகான ஒரு ஊரா, எப்படி அமைத்திருக்கின்றார்கள்! விஸ்வகர்மா தன் வாழ்நாளில் செய்ய முடியாததை அந்த ராவணனுக்காக, விஸ்வகர்மா என்று சொன்னால் கலை அழகை படைக்கின்ற ஆற்றல் படைத்தவன்,
இந்திரனுக்கே அவன் அங்கே அரண்மனையை படைத்துக் கொடுத்தவன். அந்த இந்திரன் சபையை விட அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இலங்கையை படைத்தான். அப்பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த அந்த அனுமன் எட்டி பார்க்கின்றான். வானளாவிய கோபுரங்கள், மாட மாளிகைகள், அந்த மாட மாளிகையின் உச்சியிலே இருந்து பார்த்தால் கீழ் நோக்கி பார்க்க வேண்டும் மேகங்கள் போவதை. அந்த மாடிகளின் மொட்டை மாடியிலே நின்று கீழ் நோக்கி பார்த்தால்தான் மேகங்கள் போவது தெரியும். சந்திரனின் அந்த ஒளிக்கற்று கீழே தான் விழுந்து கொண்டிருந்தது. அந்த அளவு உயரத்திற்கு அங்கே விஸ்வகர்மா படைத்திருந்தான். அந்த அரண்மனைகளை பார்க்கின்ற நேரத்திலே அனுமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவு கலைப்பாடுகள், உத்திரங்களை அமைத்திருந்தார்கள் அரண்மனையிலே. உத்திரங்கள், அதுவும் இரத்தினத்தினால் ஆன உத்திரங்கள். அந்த உத்திரங்கள் நிறைய சித்திரங்கள். அந்த மயங்குகின்ற அளவிற்கு விஸ்வகர்மா படைத்திருந்தான். அனுமன் எட்டி பார்த்தான், எப்படி உள்ளே போவது. சிந்தித்து பார்த்தான். அரண்மனை, அரக்கர்களின் காவலர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குரங்காகிய நாம் எப்படி போவது என்று சிந்தித்தான். ஆனாலும் எந்த நேரத்திலும் மனிதன் சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதற்கு சிந்தனை தேவை, புதிய அணுகுமுறை தேவை. அதை மனதில் நிறுத்தி அனுமன் அங்கே போய் நின்றான். அந்த பெண் காவலாளி, யாரடா நீ என்று கேட்டாள். என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டாள். அந்த அனுமன் சொன்னார், இந்த ஊர் நீர் சுற்றி வளைத்திருக்கும் ஊர். இது இலங்கை, நீர் சுற்றி வளைத்திருக்கும் ஊர். இந்த ஊரை சுற்றி பார்ப்பதற்கு வந்தேன். நீர் சுற்றி வளைத்திருக்கும் ஊர் இது. இந்த ஊரை சுற்றி பார்ப்பதற்கு நான் வந்தேன் என்று சொன்னான். உடனே அரக்கிக்கோ கோபம் வந்துவிட்டது. ஒரு குரங்கு வந்து இந்த நகரத்தை எட்டி பார்க்கின்ற அளவிற்கு இது மோசமான நகரம் அல்ல. குரங்கு வந்து இங்கே பார்ப்பதற்கு என்ன கோபுரமா அல்லது குப்பை தட்டியா, இங்கே நீ வர முடியாது என்று தடுக்கிறாள். அனுமன் பலத்தால் அவளை கொல்லுகிறான். சாகிற நேரத்திலே விமோசனம் பெற்று போகிறாள். அந்த இலங்கையில் அனுமன் அப்படி எங்கேயும் இங்கேயும் போய்கொண்டே இருக்கிறான். சீதை எங்கே என்று ஓரிடத்திற்கே சொல்லுகின்றான். அங்கே ராவணன் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறான். இன்னொரு இடத்தை பார்க்கிறான். அங்கே அழகு பதுமை, அலங்கரிக்கப்பட்ட அங்கே கட்டில்கள். அங்கே அரவணைத்து செல்வதற்கு ஏவலாளிகள் எத்தனையோ பேர். அங்கே வெண்சாமரம் வீசிக்கொண்டிருந்த பெண்களெல்லாம் நின்று கொண்டிருந்த நேரத்திலே இந்த அனுமனுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை சீதையாக இருக்குமோ. அதன் பிறகுதான் அவன் மதி நுட்பத்தால் நினைக்கிறான், சீதை எப்படி இப்படி படுத்திருப்பாள். சீதை கணவனை இழந்து கணவனிடமிருந்து இங்கே தூக்கி வரப்பட்டு ஆழ்ந்த துக்கத்திலே இருக்கின்ற நேரத்தில் இந்த பஞ்சனையில் எப்படி படுப்பார் என்று மனதுக்குள்ளே நினைத்து இல்லை இல்லை என்று பார்ப்பானது மண்டோதிரி, ராவணனின் மனைவி. அடுத்த அரங்கத்திற்கு செல்லுகின்றான். அங்கே ஒரு மனிதன் அயராது தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு தூக்கம்தான் வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருந்தது. 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் எழுந்து நிற்பான். அவன் நான்முகனிடம் ஒரு வேண்டுதல் வைத்தான். நான்முகா, எனக்கு நித்தியத்துவம் வேண்டும், நான் சாகாத வரம் வேண்டும். ஆனால் நா மகள், கல்விக்கு இலக்கணமாக இருக்கின்ற நா மகள் இந்த கும்பகர்ணனுக்கு எதற்கு நித்தியத்துவம்? ஒரு வார்த்தையை மாற்றினாள், சொல்லை மாற்றினாள், அதிலே இருக்கின்ற ஒரு எழுத்தை மாற்றினாள். நித்தியத்துவம் என்பதற்கு பதிலாக நித்திரைத்துவம் என்று சொன்னாள். நித்திரைத்துவம் என்று மாற்றினாள் அந்த நாமகள். எனவேதான் கும்பகர்ணன் 6 மாதங்கள் நீண்ட நெடிய தூக்கத்தை உடையவனாக இருக்கிறான். ஆக அந்த கும்பகர்ணனை பார்த்தான், அங்கும் பார்த்தான், இங்கும் பார்த்தான், எங்கும் சீதையை கிடைக்கவில்லை. அவன் அறிவு ஆற்றல் ஓடியது. அரண்மனைக்குள்ளே சீதை இருப்பார்களா இல்லையா, அல்லது எங்கே சிறை வைத்திருக்கிறானா என்று
அந்த நேரத்திலும் சிந்தித்து சிந்தித்து பார்க்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரிபடவில்லை. இந்த ராவணன் எங்கோ மறைத்து வைத்து விட்டான். எப்படி நாம் நம் சீதையை கண்டுபிடிப்பது என்று ஓரிடத்திலே இருந்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றான். இருந்தாலும் மெல்ல போய் போய் பார்ப்போமே என்று சொல்லி ஒரு இடத்தை பார்க்கிறான். வனமாக காட்சியளிக்கிறது. அந்த வனத்துக்குள்ளே யார் என்று அவன் எட்டி பார்க்கிறான். பணியாட்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். அதன் நடுவே ஒரு பெண், அதுதான் சீதை, கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றாள். கண்ணீர் விடுகின்ற கண்ணீர் ஆடைகளை அங்கே நனைக்கிறது. உடலிலே இருக்கின்ற வெப்பத்தால் அந்த ஆடை காய்கிறது. கம்பன் சொன்னது போல அவள் கண்ணீர் அந்த ஆடையை நனைத்தது. உடலிலே இருந்த வெப்பம் அந்த ஆடையை காய வைத்தது. இப்படி அழுது கொண்டிருக்கின்ற சீதையை பார்த்து விட்டான். சந்தோஷத்தில் குதிக்கலாம் என்று எண்ணுகின்ற நேரத்திலே சற்று அமைதியாக, வந்த காரியம் என்ன? வெற்றி பெற வேண்டும், அதற்கு சாமர்த்தியமாக நடக்க வேண்டும். இது அரக்கர்கள் இருக்கின்ற மாளிகை, காவலாளிகள் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள், எப்படி நடந்து கொள்வது என்று அப்பொழுது சிந்தித்தான் நமது அனுமன். சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக உருவத்தை சிறிதாக்கி எப்படியாவது சீதையை பார்த்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்ற நேரத்திலேதான் ஆரவாரத்தோடு வருகிறான் ராவணன். வருகிறான், மீசையிலே கையை வைத்து முறுக்கிவிட்டு வந்து கொண்டிருக்கின்றான். வந்து சீதையிடம் கேட்கிறான், சீதை எனக்கு பிடித்ததால் நான் உன்னை பிடித்து வந்தேன். நீ எனக்கு பிடித்ததால் நான் பிடித்து வந்தேன். நான் பிடித்து வந்ததால் அது உனக்கு பிடிக்கவில்லையோ? எனக்கு நீ பிடித்ததால் பிடித்து வந்தேன். நான் பிடித்து வந்ததால் அது உனக்கு பிடிக்கவில்லையோ? என் பிடிவாத குணம் உனக்கு தெரியுமல்லவா? பிடித்த பிடிப்பில் நிற்கின்ற இந்த ராவணன் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டான். சீதையே வா என்னிடம் என்று அழைக்கிறான். ஆனால் அவனுக்கும் ஒரு அங்கே சாபம் இருக்கிறது. வலிய சென்று இணங்காத ஒரு பெண்ணை அவன் தொட்டால் தலை வெடிக்கும். அதற்காகத்தான் ராவணன் கெஞ்சுகிறான், என் மணி மகுடத்தை உன் கால்களில் சமர்ப்பிக்கிறேன். இந்த இலங்கை மாநகரம் உனக்காக பணியாற்றும். இறங்கு என் இதயத்தில் வா என்று ராவணன் அங்கே கெஞ்சி கேட்டு கொண்டிருக்கின்றான். சீதை ராவணனை பார்த்து சொல்லுகிறார், என் ராமன் வருவார், தின்தோல் ராமன் வருவார். அந்த தின்தோல் ராமன் வந்து உன்னை கொல்வார். அவரது இருக்கின்ற வில்லும் அம்பும் உன்னை சாகடிக்கும். அதுவரை உன் உயிர் வாழ்ந்து கொள்ளலாம். ராமன் வந்த பிறகு உனக்கு உயிர் இருக்காது என்று சொல்லுகிறார். ஆனாலும் ராவணன் கோபம் அடங்கவில்லை. காமம் தலைக்கு ஏறியதால் கோபமும் வந்தது அவனுக்கு. சிரத்தில் நின்று காமம் ஆடியதால் தன்னை மறந்து கெஞ்சுகிறான், காலில் விழுந்து கெஞ்சுகிறேன், உன் காலடிகளுக்கு நான் சேவை செய்கிறேன். தரம் தாழ்ந்து விழுகிறான். தனக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டாத ஒன்றை நினைத்து, கிடைக்காத ஒன்றை தன் மனதில் வைத்துக்கொண்டு அந்த மாபெரும் மனிதன் சிவனிடம் தன் இசையால் சக்தியை பெற்ற ராவணன் அங்கே சீதையின் கால்களிலே விழுகிறான். உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் சிறு தேவைக்காக மற்றவர்கள் காலில் விழக்கூடாது என்பதையும் நாம் மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ராவணன் அங்கே செய்தான். அங்கே இருந்த அரவணனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. எப்படியாவது அந்த ராவணனை இங்கே அடித்து கொன்றுவிடலாமா, காலால் மிதித்து அவனை உயிரை போக்கிவிடலாமா என்று நினைத்த நேரத்திலே அவனுக்குள் ஒரு சிந்தனை வருகிறது. நாம் ராமனின் தூதனாக வந்திருக்கின்றோம். சீதை ராமன் வந்து ராவணனை கொன்று என்னை மீட்டுச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். நாம் அவனை ஒன்றும் செய்யக்கூடாது, ராமனால் அவன் சாக வேண்டும் என்று அனுமன் நினைத்து தன் சக்தியால் சிரஞ்சீவியாக இருக்கின்ற அந்த அனுமன் ராவணன் சென்ற உடனேயே அங்கே இருக்கின்ற பெண்களை எல்லாம் மயக்க முறை செய்கிறான். சீதை மட்டும் அளந்து கொண்டிருக்கிறாள். சீதையிட்டு நேரே செல்லுகின்றான்.
ராம் 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 என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறான், அருகே நெருங்குகிறான். அப்பொழுது நெருங்குவதற்கு முன்பு சீதை அங்கே இருந்த குறுக்கத்து செடி ஒன்றை கழுத்தில் சுற்றி, வேலியிலே படர்ந்திருக்கின்ற குறுக்கத்து செடி ஒன்றை கழுத்தில் சுற்றி, கழுத்தில் இறுக்கி சாகலாம் என்று நினைக்கின்ற நேரத்திலே தான் அனுமன் அருகே போகிறான். ராம் ராம் என்று சொன்னவுடனே திரும்பி பார்க்கிறாள் அனுமன். யாரடா அது? இது அரக்கர்களின் செயலோ, ராவணனின் செயலோ என்று சந்தேகத்தில் பார்க்கின்ற நேரத்திலே அனுமன் பக்கத்திலே போகிறான். நான் தான் அனுமன், ராமனின் தொண்டன். உங்களை மீட்பதற்காகவே ராமன் என்னை அனுப்பினார் என்று சொன்னவுடனேயே மீண்டும் சீதைக்கு சந்தேகம் வந்தவுடனேயே, நீ யார் என்று கேட்டவுடனே சொல்வார், அனுமன் ஆஞ்சநேயன், நான் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவன், வாயுபுத்திரன், நான் உங்களை மீட்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன நேரத்திலே உருவத்தை பார்த்தாள். உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்று சொல்வது போல அந்த சிறிய உருவமாக இருந்த அந்த ஆஞ்சநேயரை பார்த்தவுடனே அந்த சீதைக்கு ஒரு சந்தேகம், யாரடா இவன், சிறிய உருவமாக நின்று கொண்டு குரங்காக இருந்து கொண்டு நம்மை மீட்பதற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறானே, ஆனாலும் ராமன் பெயரை சொல்லுகிறானே என்று சொல்லி யாரப்பா நீர் என்று கேட்ட நேரத்திலே அனுமன், நான் பார்ப்பதற்கு இப்பொழுது உருவத்தில் சிறியவனாக இருக்கின்றேன், ஆனால் என்னால் உங்களை மீட்டு செல்ல முடியும் என்று சொல்லுகிறான். எப்படி என்று சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்கள். அந்த நேரத்திலே பார்த்தவுடனேயே அனுமன் விஸ்வரூபம் எடுக்கிறார், விஸ்வரூபம் எடுத்து காட்டுகிறார், உயர 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 போய்கொண்டே இருக்கிறார். சீதை நிறுத்து என்று சொன்ன உடனேயே அங்கே அனுமன் நின்று, தாயே, நான் ராமனால் அனுப்பப்பட்டவன், ராமர் எனக்கிடம் ஒரு கணையாளியை கொடுத்திருக்கின்றார். புறப்படுகின்ற நேரத்தில் அனுமா, நீ அடையாளம் காட்டுவதற்காக இந்த அரசு முத்திரை பதித்த இந்த மோதிரத்தை நீ சீதையிடம் காட்டினால் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள், நீ ராமனின் சீடன் என்று புரிந்து கொள்வார்கள் என்று ராமன் கொடுத்த கணையாளி, அதே கணையாளிதான் குகன் அங்கே ராமனின் நண்பராக இருக்கின்ற நேரத்திலே படகோட்டி குகன், ராமனங்கே அரச குமாரனாக இருக்கின்ற நேரத்தில் தசரதனோடு சென்ற நேரத்திலே பழகிய காரணத்தினாலே அந்த ராமர் அந்த முத்திரை பதித்த மோதிரத்தை குகனுக்கு கொடுத்திருப்பார். அந்த இளமையில் கொடுத்த அந்த மோதிரத்தை ராமன் ஆபரணமின்றி அரச குமாரனாக வாழ்ந்த ராமன் இப்பொழுது எந்த வகை நகையும் இல்லாமல் இருக்கிறாரே என்று சொல்லி அந்த நட்புக்கு இலக்கணமாக சிறுவயதில் கொடுத்த அந்த மோதிரத்தை ராமனிடம் கொடுத்தார், அந்த ராமன் அனுமனிடம் கொடுத்தார், அந்த அனுமன் சீதையிடம் கொண்டு காட்டினார். இப்பொழுது சீதைக்கோ மட்டற்ற மகிழ்ச்சி. அன்று கணவனிடத்தில் கணையாளியை கண்டாள், ராமனிடம் கணையாளியை கண்டாள், இன்று கணையாளியிடம் ராமனை கண்டாள். அன்று ராமனின் கையிலே இருந்த கணையாளியில் ராமனை பார்த்தாள், இன்று கணையாளியின் மூலம் ராமனை பார்த்தாள். ஆகா, உண்மையான தூதுவன் தான் வந்திருக்கிறான் என்று நினைக்கின்ற நேரத்திலே அனுமன் சொல்லுவான், தாயே, ஒரே மணித்துளியில் ஒரே நிமிடத்தில் இந்த இலங்கையை அழித்து உங்களை நான் ராமரிடம் அழைத்துச் செல்லுகிறேன் என்று சீதையிடம் சொன்ன நேரத்திலே சீதை சொல்லுவார்கள், அனுமா, நீ அழைத்து செல்லுகின்ற ஆற்றல் படைத்தவன், உன்னிடம் திறந்திருக்கிறது, காற்றிலும் கடுகி செல்லுகின்ற ஆற்றல் உடையவன் நீ, இலங்கைக்கு குதித்து வந்தவன் நீ, ஆனாலும் என் இறைவன் ராமன் வந்து இந்த ராவணனை கொன்று என்னை மீட்டுச் சென்றால்தான் அவர் வீரத்திற்கு இலக்கணம், எனவே என் ராமன் வந்து போரிட்டு இந்த ராவணனை வென்று என்னை அழைத்து செல்லட்டும் என்று அங்கே சீதை சொல்லுகிறார். அனுமனுக்கு ஒரு சந்தேகம், இந்த ஆற்றலை தெரியாமல் இவர் சொல்லுகிறார்களா என்று
தோளை அப்படி புஜத்தை உயர்த்தி காட்டுகிறான். இதிலே நீங்கள் அமர்ந்திருங்கள், நான் தேர் போல உங்களை அழைத்து செல்கின்றேன். நீங்கள் இதிலே அமர்ந்து கொண்டால் தேராக பாவித்து உங்களை நான் ராமனிடம் அழைத்து செல்லுகின்றேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் சொன்னாள் நமது சீதை பெருமாட்டியார், இல்லை இல்லை அனுமா, ராமன் வரட்டும், ராவணனை கொல்லட்டும், அதன் பிறகு நான் மீண்டும் அங்கே வருவேன் என்று சொல்லிவிட்டார்கள். சரி, உங்கள் பதில் அதுவாகத்தான் இருக்கும் என்று எனக்கும் தெரியும், ஆனாலும் நான் வந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக கேட்டேன். சரி, நான் புறப்பட்டு செல்லுகிறேன், நான் சீதையை பார்த்தேன் என்பதற்கு என்ன அடையாளம்? அப்பொழுது சிந்திக்கிறான் அனுமன், நான் பார்த்தேன் சீதையை என்று சொன்னால் ராமர் எப்படி நம்புவார்? நம்புவதற்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா? ஏதாவது பொருள் இருக்கிறதா? அது இருந்தால்தானே ராமர் அதை ஒத்துக்கொள்ளுவார் என்று சொல்லி தயக்கம் காட்டிய நேரத்தில் சீதை புரிந்து கொண்டார்கள். இந்த அனுமன் தயக்கம் காட்டுகிறேன் என்று சொன்னால், ராமனிடம் செல்லுகின்ற பொழுது சீதையை பார்த்தேன் என்று சொன்னால், எப்படி பார்த்தாய், பார்த்ததற்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், என்ன செய்வார் இந்த அனுமன் என்று சொல்லி, அதுவரையிலும் சூடாமல் வைத்திருந்த சூடாமணியை, தலையிலே சூடுகின்ற சூடாமணியை சூடாமல் சேலையிலே கட்டி வைத்திருந்த அந்த சீதை அந்த சூடாமணியை எடுத்து அனுமனிடம் கொடுத்து, அனுமா, இந்த சூடாமணியை நீ அங்கே நமது ராமரிடம் காட்டு, கணவனிடத்தில் காட்டு, அவர் புரிந்து கொள்ளுவார் என்று அந்த நேரத்திலும் சாட்சி வேண்டும் என்பதற்காக, எந்த நேரத்திலும் சாட்சி வேண்டும் என்பதற்காக சூடாமணியை அங்கே அனுமனிடம் கொடுத்து அங்கே அனுப்புகிறார்கள். எனவே நாம் பார்த்த பார்வை என்ன? அனுமன் பலசாலி இல்லை என்று சொல்லவில்லை. அங்கே இலங்கைக்குள் நுழைந்த உடனேயே இலங்கையை அழித்திருக்கலாம், செய்ய இல்லை. அங்கே சீதையை பார்த்த உடனே அவர்களை அழித்து சீதையை கவர்ந்திருக்கலாம் ராமனிடத்தில், அதுவும் இல்லை. சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் எடுத்த காரியம் என்ன? ராமனிடம் நாம் என்ன சொல்லியிருக்கின்றோம்? ராமன் என்ன கட்டளையிட்டு இருக்கின்றார்? சீதை எங்கே இருக்கிறார் என்று பார்த்து வா என்று தான் சொன்னார். பார்த்துவிட்டோம், இனிமேல் அதை நிரூபிப்பதற்கு தாய் நம்மிடம் சூடாமணியை கொடுத்து விட்டார்கள். எனவே அதோடு செல்லுவேன் என்று சொல்லி அங்கே சென்றான். கண்டேன் சீதையை என்று சொன்னான். எனவே இது ஒரு இதிகாசத்திலே இருந்து கொடுக்கின்ற கருத்து. பலம், அனுமனிடம் இருக்கின்ற பலத்தை அவன் அறிவதற்கு சற்று சிரமப்பட்டான். அப்படி இருக்கக்கூடாது, தன் பலம் தான் அறிய வேண்டும். தன்னிடம் என்ன சக்தி இருக்கிறதை ஏ இளைஞர்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்டால்தான் எந்த கடலையும் தாண்டலாம், துன்பக் கடலையும் நீங்கள் தாண்டலாம், இன்பக் கடலிலும் நீந்தலாம். அதற்கு தன்னைத்தானே நீங்கள் நம்ப வேண்டும். அனுமன் முதலில் தயக்கம் காட்டினான், தயக்கத்தை மாற்றினார்கள், வெற்றி வீரராக மாறினான். எனவே வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டியது, எந்த நேரத்திலும் எப்பொழுதும் வெற்றி என்ற குறிக்கோளையும் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்கினால் அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் ரகசியம். நட்புக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சியின் எல்லை. உழைப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றிக்கு வித்திடும். எனவே வெற்றி, அந்த வெற்றி படிக்கட்டு, அந்த வெளிச்சம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னை அறிந்து செயல்பட வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். போற்றும் பெருமகனே, காந்தியின் கொள்கையில் உயிர் மூச்சாய் கதற